அரசியலுக்கு யாரும் வேணாலும் வரல அங்கவுனு எல்லாரும் சொன்னாலும் சொன்னாங்க. இப்போ ஆளாளுக்கு நாளும் அரசியல் கட்சி தலைவர்னு கோடி கட்ட தொடங்கிடுறாங்க. பாஜக தாவை கத்தாமுக்கனு மூணு இடத்துல எத்தனை கட்சி கழகம். அந்த வரிசையில இப்போ ஈஜோ பூவும் ஒரு கட்சி. யாராவது ஈஜோ பூவா அட கெட்டு வர்த்தலாம் இல்லைங்க. இது ஒரு அரசியல் கட்சியோட பேரு தான். அட ஆமாங்க, இந்திய ஜனநாயக புலிகள்ங்கிற ஒரு கட்சி தான். இந்த கட்சியோட தலைவர்லாம் யாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, யாருமா அந்த அரசியல் தலைவர்னா, அதாவது நம்ம நடிப்பு சூறாவளி காமெடி புயல் அடிதடி ஆசான், இப்போ அரசியல் தலைவரான மன்சூர் அலிகான். அட மன்சூர் அலிகானா, அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சுன்னா, அதான் இல்லைங்க. என்ன பயங்கரம், அவர் பாசத்துக்கு முன்னாலாம் பனிங்க பனி. இல்லைனா மக்களுக்கெல்லாம் அப்போவே மார்க்கரி வாங்கி உதவி பண்ணியிருப்பாரா? தமிழனை பிரதமராக்க முடியல, தமிழனுக்கு முன்னேற்றம் இல்லை. என்னங்க நடக்குது இந்த நாட்டில், என்னதான் நடக்குது? வார 24 மாநாடு நடக்கிறதுக்கு அப்போ மிச்சமெல்லாம் பேசிக்கிறேன்னு ரொம்ப பயங்கரமாக ப்ரெஸ் மீட்டில் நம்ம மன்சூர் அலிகான் சிச்சா இல்லை 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 இஜப்போவோட தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் சொன்னது என்ன ஒரு விஷயம்னா, நடிகர்கள்லாம் அரசியல் தொடங்குறதெல்லாம் நான் விரும்பலைங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த போர்டு போட்டோனைக்கும் அடுத்த ஒரு வசனம் நம்மளுக்கெல்லாம் தோணிருக்கோம், ஏனுங்கோ அப்போ நீ எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. நீங்க நடிகர் இல்லைன்னு எங்களுக்கே அப்போ தெரியுமே, உங்களுக்கு நடிக்க தெரியாதவனும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அது இப்போத்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். யாரோ உங்க ஆள் மனசுக்கள ரொம்ப ஆழமாக நுழைஞ்சி உங்களை நீ ஒரு நடிகன் அப்படின்னு நம்ப வச்சிருப்பாங்களோ. சரிங்க, எது எப்படியோ அப்படியே கடல் மாதிரி சும்மா தகு 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 தகுன்னு நாடு கூட தனியாக மிதக்கிறது போல நம்ம மன்சூர் அலிகான் சாரோட தொண்டர்கள் தான் இனி தமிழ்நாட்டு மொத்தமாகவே மிதக்க போகிறாங்க. இனி இங்கே ஒரு ஆடு ஓர போகிறத எல்லோ மக்களுமே பார்க்க போகிறாங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்துக்கிட்டு நம்மளும் பார்த்துருவோம் நம்மளுடைய மன்சூர் அலிகானின் அரசியல் ஆட்டத்தை. இது போன்ற தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணுமா, மறக்காமல் நம்மளோட லங்கா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.